வெல்கம் டு ப்ளூம் மேக்ஸ் இது உங்களுக்கான சேனல் இந்த விடியல நம்ம இப்போ பார்க்க போகிறது அல்ஜிப்ராவில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ஒரு பத்து கொஸ்டின் பார்த்துடலாம் இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா சைலோ சப் குரூப்பை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது இல்லை ஜிபிஏ குரூப் ஆஃப் ஆர்டர் ஃபார்ட்டி ஃபைவ்னு கொடுத்தாச்சு ஹெச்பிஏ சைலோ த்ரீ k be கேபிஏ 5 சைலோ subgroup ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அதை நம்ம செக் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெச்என் கேவும் நார்மலுன்றாங்க ஹெச் நார்மலு கே நாட் நார்மல் சியில் வந்து ஹெச்இஸ் நாட் நார்மல் பட்டு கேஇஸ் நார்மலுன் ஜி போத்து கே அண்ட் ஜி ஆர் நாட் நார்மல் ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபைவ் ஈக்குவல் எப்படி எதுனா த்ரீ ஸ்கொயர் ஸ்கொயர்ன்ட்டு ஃபைவ்னு எழுதிக்கலாங்களா சரி ஃபஸ்ட்டு த்ரீ சைலோ சப் குரூப் செக் பண்ணலாம் நார்மலாக எனக்கு பை சைலோ தேர்ட் தர் என்ன சொல்லுது ஒன் ப்ளஸ் கேபி இஸ் ஆஃப் த டைப் ஆஃப் தி ஆர்டர் கே சைலோ சப் குரூப் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் த்ரீ பிகாஸ் த்ரீ சப் குரூப்னு சொல்கிறாங்க இல்லையா சைலோ இப்போ ஒன் ப்ளஸ் த்ரீ கே ஒன் வரும் சச் தட் திஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ கே ஒன் டிவைஸ் ஃபைன் வருங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி தானது K1 ஒன் to 0 ஜீரோ வந்தால் அது டிவைட் ஆகுது ஸோ சைலோ த்ரீ சப்க்ரூப் ஹெச் ஈக்குவல் h ஹெச்இஸ் யூனிக்காக இருக்குது அண்ட் இன்ஸ் நார்மலாக இருக்குது சரி இது வந்து அப்போ சைலோ 3 சப் என்ன வந்து என்னவாக இருக்குது நார்மலாக இருக்குது சரி அடுத்து வந்து சைலோ ஃபைவ் சப் குரூப்பை செக் பண்ணிடலாம் அண்ட் நம்பர் ஆஃப் சைலோ ஃபைவ் சப் குரூப் இஸ் ஆஃப் த ஃபார்ம் என்னது 1 ப்ளஸ் ஃபைவ் கே டூ சச் this திஸ் ஒன் ப்ளஸ் ஃபைவ் கே 9 It is இட் இஸ் ஒன்லி பாசிபிள் வென் கே ஈக்குவல் ஸோ சைலோ 5 சப் குரூப் to K கே இஸ் யூனிக் ends normal. நார்மல் அப்போ பார்த்தீங்கன்னா ஏ கேவும் ரெண்டுமே வந்து normal இருக்குது That is, ஆப்ஷன் ஏ இஸ் the ரைட் ஒன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா the நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் ஐடியல்ஸ் இன் Z27. டுவெண்ட்டி செவன் ஜீரோ ஒன் டூ த்ரீனு சரி ஒரு result ஒன்று பார்த்துருவோம் நம்பர் ஆஃப் maximum ஐடியல் இன் இட் பி பவர் என் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட்டு ப்ரைம் டிவைசஸ் ஸோ இந்த பீப்போர் எனக்கு எத்தனை டிஸ்டிங்க்ட்டு ப்ரைம் டிவைஸர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி செவன் கொடுத்துருக்காங்க வீ கேன் ரைட் த்ரீ க்யூ தோ நம்பர் ஆஃப் மேக்சிமம் ஐடியல் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிவை டிஸ்டிங்க்ட்டு ப்ரைம் டிவைஸர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒன்று தான் வரும் த்ரீ மட்டும் தான் வரும் இல்லையா ப்ரைம்னு ஸோ ஒன்று வருது இப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு இந்த செகண்ட் கொஷனுக்கான ஆப்ஷன் ஸோ அடுத்து தேர்ட் கொஷினை பார்த்தலாம் தேர்ட் பார்த்தீங்கன்னா லெட் ஜி வந்து ஆர் சச் தட் ஜீரோ அண்ட் ஹெச் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் கம்மா ப்ளஸ் ஒன் கொடுத்தாச்சு பி பிஏ குரூப் அன்றை மல்டிப்ளிகேஷன் தென் இந்த மேப் பை ஃப்ரம் ஜி டு ஹெச் டிஃபைன் பை எப்படி பைய ஆகுது மேப்பிங்கு பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை மாட் எக்ஸாக வருது ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்தாச்சு நாட் ஓமோ மார்பிசம் ஏ ஒன் டு ஒன் ஓமோ இருக்குது விச் இஸ் நாட் ஆன் டு ஆன் டு ஓமோ மார்பிசம் விச் இஸ் நாட் ஒன் டு ஒன் ஃபைனலாக ஐஃப் மார்பிஸும் சரி கிவன் ஜி இஸ் எ குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன் அண்ட் பை ஃப்ரம் ஜூ டு ஹெச் டிஃபைன் பை என்னது பை ஆஃப் எக்ஸ் இக்குவல் டு எக்ஸ் ஒய் மாட் எக்ஸ் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் பை ஆஃப் எக்ஸ்கம் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டுல்லாம் எக்ஸ் ஒய் பை மாடு எக்ஸ் ஒய் வருமா ரெண்டாக ஸ்ப்ளிட்டாக பண்ணமுன்னா எக்ஸ் பை பை எக்ஸ் மாட் எக்ஸ் ஒய் பை மாடு இது என்னது பை ஆஃப் எக்ஸ் இது பை ஆஃப் ஒய் அப்போ என்னது கண்டிஷனும் ஓமோ மார்டிபீஸ்ஸாக கிளியராக இருக்குது அண்ட் வீ டேக் ஏ வந்து எக்ஸ்னு எடுத்துக்கிறோம் பி வந்து டூ எக்ஸ் இது ஒன் டூ ஒன்னாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம் அப்போ பை ஆஃப் ஏன்னு வரும் எக்ஸ் பை மாட் எக்ஸ் பை ஆஃப் பி என்ன வரும் டூ எக்ஸ் பை மா டூ எக்ஸ்னு டூ டூ கேன்சல் ஆகி எக்ஸ் பை மாடு எக்ஸ்னு வருது பை ஆஃப் ஏ ஈக்குவல் பை ஆஃப் பியாக இருக்குது பட் எலிமெண்ட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் அப்போ இது கண்டிப்பாக என்னது பைய ஆஃப் எக்ஸிஸ் நாட் ஒன் டூ ஒன் ஸோ ஹோமோ மார்பிசமாக இருக்குது நாட் ஒன் டூ ஒன்னாக இருக்குது ஸோ கிளியர்லி பை ஆஃப் எக்ஸிஸ் அண்ட் டு தான் நம்மளுக்கு ஆப்ஷன் சரிங்களா பைசன் ஆன் டு ஓமோ மார்பீஸும் ஸோ சி தான் நம்மளுக்கு ரைட்டான ஆப்ஷன் ஏன்னா விச் இஸ் நாட் ஒன் டு ஒன் வருது இல்லையா ஸோ அடுத்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின் தான் தி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் எ பிரின்சிபல் ஐடியல் டொமைன் கேன் பி அந்த நாலுத்தில் எது வந்து ப்ரின்ஸிபல் ஐடியோ டொமனாக இருக்கிறதற்கான வாய்ப்பு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபைனைட் இன்டரல் டொமைன் மஸ்ட் பி ஃபீல்டாக இருக்கும் அண்ட் ஆர்டர் ஆஃப் ஃபைனைட் ஃபீல்ட் இஸ் ஆல்வேஸ் பீ பவர் கே ஃபார் ப்ரைம் பி அண்டு பாசிட்டிவ் இன்டீஜர் கே ஸோ அப்போ இந்த பீ பவர் கே வந்துச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக சொல்லலாம் இட் இஸ் எ பிரின்சிபல் ஐடியோ டொமன் சொல்லலாம் இதில் பார்த்திங்கன்னா எடுத்துருக்கறதுல ஃப்ரம் கிவன் இன்டிஜர்ஸில் இது மட்டும் தான் நம்மளுக்கு எலிஜிபிளாக வருது இது நீங்கள் கேட்கலாம் பட் மல்டிப்பிள் இருக்குது இது வராது இதுவும் வராது இதுவும் வராது ஸோ ஒன்லி பாசி பாசிபிள் ஆன்சர் இஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் தட் இஸ் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஒன் ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து இஃப் ஜட் ஆஃப் ஜி வந்து டினோட் த சென்ட்ரு ஆஃப் எ குரூப் ஜி த இந்த ஆர்டர் ஆஃப் த கோஷன் குரூப் ஜி பை ஜட் ஆஃப் ஜி கனாட் பி இது நாலு ஆப்ஷனில் எதுவாக இருக்க முடியாதுன்னு கேட்குறாங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் ஜி பை ஜட் ஆஃப் ஜி செனவாக இருக்குது உங்களுக்கு சைக்கிளிக்காக இருக்குது தென் எவ்ரி சைக்கிளிக் குரூப் ஆட்டோமெட்டிக்கில் என்ன ஆகிடும் அபிலின் ஆகிடும் ஸோ இப்ப கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இதில் வந்து இப்போ ஃபிஃப்டீன் எடுத்துக்கலாம் ஆர்டர் ஆஃப் ஜி பை செட் ஆப் ஜி ஈக்குவல் டு ஃபிஃப்டின்னு எடுத்தோம்னா தென் ஜி பை ஜெட் ஆஃப் ஜி என்ன ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சைக்கிளிக் பிகாஸ் ஆர்டர் ஆஃப் குரூப் ஃபிஃப்டீன் வந்தால் அது சைக்கிளிக் தான் அப்போ ஜி வந்து அபிலன் ஆகிடுது ஸோ ஜி ஈக்குவல் டு ஜட் ஆப் ஜின்னு வரும் அண்டு ஜி பை ஜட் ஆப் ஜி என்ன ஆகிடும் உங்களுக்கு ஒன் ஆகிடும் ஸோ இது வந்து நம்மளுக்கு விச் இஸ் நாட் ஏ பாசிபிள் தர் ஃபோர் ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு கனாட் பி த ஆர்டர் ஆஃப் திஸ் ஜி பை ஜடாப்ஜி குரூப் ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஒரு ரொட்டீனான கொஸ்டின் இப்போ சமீப காலங்களில் நம்மளுக்கு பிஜிடி இந்த மாதிரி கொஸ்டின்ஸு கேட்டுருக்காங்க த நம்பர் ஆஃப் நான் ஐசோமார்ஃபிக் எபிலியன் குரூப் ஆஃப் ஆர்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஃபஸ்ட் இந்த 24 ஃபோர் எப்படி எழுதலாம் மல்டி பிரைம் பிராக்டர் எழுதிக்கலாம் த்ரீ 2 டூ கீ போகிறது நம்பர் ஆஃப் நான் ஐசோமார்ஃபிக் அப்ளின் குரூப் ஆஃப் ஆர்டர் டுவெண்ட்டி ஃபோர் என்னது பி பவர் த்ரீ இன்ட்டு பி ஆஃப் த்ரீ பி பஃப் ஒன் தட் இஸ் பார்ட்டிஸ் ஆஃப் என் எதுக்கு இந்த மேலே பவரில் இருக்கிறதுக்கு மட்டும் தான் ஸோ இதுக்கு ஒன்று பார்ட்டிஸ் ஆஃப் த்ரீ பார்ட்டிஸ் ஆஃப் ஒன் அதுக்கு கீழே போட்டிருக்க மாருங்க ஸோ த்ரீ இன்ட்டு ஒன்று ஆன்சர் வந்து த்ரீ தான் நம்மளுக்கு இதில் வருது ஆப்ஷன் ஏதான் ரைட் ஆன் ஆப்ஷன் செவன்த் ஒன்று பார்த்தோம்னா ஜிபிஏ க்ரூப் ஆஃப் ஆர்டர் என்னது டூ த்ரீ ஒன்னு கொடுத்தாச்சு தி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் லெவன் இன்ஜிஸ் ஆர்ட்னு கேட்டிருக்காங்க சரி முதல் ஆர்டர் ஆஃப் குரூப் வந்து நம்ம ஃப்ரைம் ஃபேக்டராக பிரிச்சுக்கலாம் டூ த்ரீ ஒன்று வீ கேன் ரைட் லெவன் இன்ட்டு த்ரீ இன்ட்டு செவன் எழுதிலாமா இங்கே நம்ம கொஸ்டின் வந்து நம்பர் ஆஃப் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் லெவன் தான் கேட்டிருக்காங்க அப்போ என்ன ஃபார்மில் எழுதலாம் ஒன் ப்ளஸ் லெவன் கேன்னு எழுதலாமா திஸ் ஒன் ப்ளஸ் லெவன் கே டிவைட்ஸ் ட்வெண்ட்டி ஒன் அந்த லெவனை விட்டுடுவோம் இதனுடைய இது மட்டும்தான் நம்மளுக்கு ஸோ இது எப்போ பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா கே ஜீரோ அந்த மட்டும் போதும் இதுவும் யூனிக்காக இருக்குது அண்டு சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் லெவனாக இருக்குது அப்போ இந்த லெவனுக்கு மட்டும் நம்ம ஆர்டர் கண்டுபிடிச்சா ஓவர் தட் மீன்ஸ் ஆயிலர் ஃபங்க்ஷன் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் லெவனுக்கு என்ன பண்ணுவாங்க பை ஆஃப் லெவன் பை ஆஃப் லெவன் என்ன வரும் டென்னு தான் வரும் சின்ஸ் பைய ஆஃப் பிரைம்னா என்னது ப்ரைம் மைனஸ் ஒன் ஸோ டென்னு தான் நம்மளுக்கு ரைட் ஆப்ஷன் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு எயித்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜிபிஏ நான் எபிலியன் குரூப் ஆஃப் ஆர்டர் என்னது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்னு கொடுத்தாச்சு தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸின் ஜெட் ஆப்ஜி ஒரு குரூப் நான் எபிலியன் குரூப் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர்டர்னு சொல்லிட்டாங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸின் அது சென்ட்ராப்ஜியில் என்னென்னு கேட்டிருக்காங்க சார் ஒரு தேரம் இருக்குது ரிசல்ட் என்னென்னா த

நெக்ஸ்ட்டு டென்த்து பார்த்தோம்னா ஒரு இர்டிசிபிள் ரெடிசிபிள் பேஸ் பண்ணியிருக்கேன் பி ஆஃப் எக்ஸு கொடுத்தாச்சு கியூ ஆஃப் எக்ஸு பட் இது ரொம்ப மு முக்கியமானது நம்ம எப்போ இந்த பாலினாமில் வந்து ரெடிசிபுளாக என்ன சொல்லுவோம் ஓவர் த ஃபீல்டு தான் முக்கியம் ஸோ ஓவர் ஃபீல்டு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே நம்மளுக்கு கியூ கொடுத்துருக்காங்க சரி செக் பண்ணிடலாம் ஸோ இதில் பிஆப் எக்ஸு பார்த்திங்கன்னா கிவன் ஃபங்க்ஷன் எழுதாச்சு இதில் ஃபஸ்ட் நம்ம ஒரு ப்ரைமை சூஸ் பண்ணிக்கிறோம் ஃபைன்ற ப்ரைமை இந்த எடுத்து என்ன பண்ணுவோம் இந்த லாஸ்ட்லேருந்து டிவைட் பண்ணுவோம் இது டிவைட் ஆகுது இதுவும் டிவைட் ஆகுது இதுவும் டிவைட் ஆகுது ஆனால் ஃபஸ்ட் டைம் மட்டும் டிவைட் ஆகக்கூடாது பார்த்தீங்கன்னா ஃபைவ் டஸ் நாட் டிவைட் நைன் ப்ளஸ் ஆல்சோ இந்த ஃப்ரைமை ஸ்கொயர் பண்ணி இந்த லாஸ்ட் டேமை டிவைட் பண்ணக்கூடாது அதாவது இந்த ப்ரைம் எடுத்து ஃபஸ்ட் டைம் டிவைட் பண்ணக்கூடாது இந்த ப்ரைம் ஸ்கொயரு லாஸ்ட் டைம் டிவைட் பண்ணக்கூடாது இன் பிட்வீனில் இருக்கிற எல்லாருமே நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ப்ரைமாவில் டிவைட் ஆகணும் நம்ம அதுதான் என்ன சொல்கிறோம் பை எசன்ஸ்டைன் க்ரைடீரியா பிஆப் எக்ஸ் இர்ரெடியூசிபிளோ ஒரு க்யூ அப்போ இந்த கண்டிஷன் கரெக்டாக வருதுனால இந்த க்யூஆப் எக்ஸ் என்னது நம்மளுக்கு இர்ரடியூசிபிள் ஆகிடுச்சி சாரி பிஆப் எக்ஸ் க்யூஆஃப் எக்ஸு பார்த்திங்கன்னா ஒரு ரூட் இருக்குது எனது எக்ஸுக்கு டூன்றது ரூட் இருக்குது அப்போ இட் இஸ் ரெடியூசிபிள் ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு இதில் ரைட்டான ஆப்ஷன் ஸோ இதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒரு இம்பார்டண்டான கொஸ்டின்ஸ் தான் நிறைய ப்ராப்ளம் பேஸாக தான் போட்டிருக்கேன் இல்லை ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சி வந்து கொண்டே இருக்கும் எஸ்பெஷலி இந்த வீடியோ பிடிச்சா தம்ஸ்அப் லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்